நீங்க சொல்றது கரெக்ட். நாளைக்கு செலவு செய்ய முடியாம போனீங்கன்னா கட்சி பேர் தப்பாயிடும்ல. கீதா, உங்களுக்கு எப்போ வேணாலும் வலி வரும், ஸோ வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து அட்மிட் ஆகிடுங்க. ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. சரியா? சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, கிளவி கொஞ்சம் அறிவிருக்கு, எப்ப பார்த்தாலும் பெருக்கிட்டே இருக்க. அன்னைக்கு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க பெருக்குதா. அன்னைக்கு மோட்டார் ரூம் போற, அங்க பெருக்குதா. வெளியே சொல்ல வைக்கும், அன்னைக்கு ஒடுக்கிருக்கு போற, அங்க பெருக்கிட்டு. ஏய், விட்டா அடிச்சு போடாமல கிளவி, மானத்தை காப்பாத்திக்கணும். இந்த கமேரி எண்ணிக்கு வந்துடும், அன்னைக்கே மரியாதை போச்சு. சரிம்மா, நான் ஆபீஸ் வந்துட்டு அப்புறம் கூப்பிடுறேன். மானிங்கண்ணா. ஏய், லெஃப்ட்ல வரங்கட்டா. மா, மசம் மசம் நிற்க வேலையை பாரு. லே, குடல் அரைக்கிறாதா? லே நவீன, வச்சுட்டு போய் பவர் ஆன் பண்ண. சரிங்க சார். வணக்கம்ண்ணா. இந்த வாரத்துல வந்து அட்மிட் ஆக சொல்லிருக்காங்க, எப்ப வேணாலும் வழி வரலாமா? இல்லண்ணா, வலி வந்தா பாத்துக்கலாம். நாலு நாள் வீட்டுல போய் உட்காந்து எப்படா வலி வரும்னு பாத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா இங்க வந்து நம்ம வேலையை பாப்போம். வலி வந்தா நீங்க எல்லாம் கூட்டிட்டு போகாம விட்டு போறீங்க. தஞ்சாவூருக்கு லோடு அனுப்பணும்னு பார்த்தா இந்த பெரு நம்மள வீட்டுக்கு அனுப்பிடுவோம். என்ன பண்றது, பாதி பசங்க அப்படிதான் இருக்கானுங்க. ஏகப்பட்ட தூசு, நான் அங்கிட்டு போயிடுறேன். அப்புறம் பேருக்கு சும்மா எந்த நேரமும் தொடப்பும் கையுமா பெருக்கிக்கிட்டேன்.
என்ன சண்முகா, என்ன மண்டிய மண்டிய ஆகிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு செய்தாருவா. ஆமா, இந்த பேரோட எனக்கு வேலை செய்ய முடியாது, என்ன விட்டுருக்கேன், நான் போறேன். எங்க போயிட்டு இருக்கியா? மிஷின சர்வீஸ் கொடுத்துருக்கலாம், அதான் பாக்க போறேன். இன்னும் ரெண்டு மாசம் ஆகலையே? ரெண்டு மாசம் ஓடுதுலாம், அப்ப தேவையான இருக்குங்களா? அப்ப சர்வீஸ் கொடுத்தா ஆகணும். அப்படியே சர்வீஸ் போட்டா சரி, ஒண்ணும் காலத்த ஓட்டாத. நீ சொல்லு. சரி போயிட்டு வாப்போ. நமக்கு வேலை தாங்க முத குழந்தை, அப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்போ இது மூணாவது குழந்தை. ஐயா, நம்ம சூப்பர்வைசர் வேலை செய்யும் போது அங்க இங்க துணி விலகுறத பாக்குறாருங்க ஐயா. கம்பெனியில் உள்ள பையங்கள்ட்ட எல்லாம் தப்பா நடந்துக்கிறேன்னு உங்க வீட்டுல சொல்லிடுவேன். ஏய் சோமு, ஐயா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ, கால் நடுற சிறப்பு கட்டியா கடந்து நடுவா? நடந்தது 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு போயிருவேன். பார்த்து நடந்துருக்க, போய் வேலையை பாருமா. சரிங்க.